இந்த உலகத்திலே ஹெல்த்தியான சிட்டி எதுன்னு உங்களுக்கு தெரியுமா? நம்ம எல்லாருக்குமே பிடிச்ச பஞ்சு முட்டையை கண்டுபிடிச்சது யாருன்னு உங்களுக்கு தெரியுமா? சூப்பர் மார்க்கெட்டில் எதுக்காக கிளாக் வைக்க மாட்டாங்க? இந்த உலகம் ஒரு வருஷத்தில் எவ்வளோ ஃபுட்டை வேஸ்ட் பண்ணதுன்னு தெரிஞ்சால் நீங்கள் ரொம்பவே ஷாக் ஆகிடுவீங்க. இதே போல் இன்ட்ரெஸ்டிங்காக ஃபேக்ட்ஸை கேட்கறதுக்கு வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்பர் 10. நீங்கள் பெரிய பெரிய சூப்பர் மார்க்கெட்டில் போனீங்கன்னா நீங்கள் கவனித்த ஒரு விஷயம் என்னென்னா, அங்கே பேக்ரவுண்ட் மியூசிக் வந்து எப்போவுமே ஓடிக்கிட்டே இருக்கும். இது ஏன்னு எதுக்காவது யோசிச்சு பார்த்துருக்கீங்களா? பேக்ரவுண்ட் மியூசிக் வந்து நமக்கு எப்போவுமே கொஞ்சம் ரிலாக்ஸிங்காக ஸ்ட்ரெஸ் ஃப்ரீயாக தோணும். அதனால் நம்ம கூட கொஞ்ச நேரம் ஷாப்பிங் மாலில் இருந்து நிறைய திங்ஸை வாங்குவோன்னு இது ஒரு சேல்ஸ் ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ணுறாங்க. நம்பர் 9. நீங்கள் ஒருவேளை சூப்பர் மார்க்கெட்டில் இந்த விஷயத்தை நோட் பண்ணியிருக்கலாம். அது என்னென்னா, நீங்கள் எந்த சூப்பர் மார்க்கெட்டுக்கு போனாலும் அங்கே ஒரு கிளாக் வச்சுருக்கவே மாட்டாங்க. இது ஏன் எப்போவாது யோசிச்சு பார்த்துருக்கீங்களா? இதுக்கு வந்து வேறு ஒரு ரீசனும் இல்லை. பேக்ரவுண்ட் மியூசிக் மாதிரி இதுவும் ஒரு சேல்ஸ் ஸ்ட்ராட்டஜி தான். எதுக்குன்னா, நம்ம கிளாக்கில் மணி பார்த்துக்கிட்டே இருந்தால் நம்ம டைமிங்க்கு கரெக்டாக வாங்கிட்டு போயிடுவோம். அதுவே கிளாக் இல்லைன்னா நமக்கு டைம் போகிறதே தெரியாது. அதனால் நிறைய நேரம் திங்ஸ் வாங்கிக்கிட்டே இருப்போம். நம்பர் 8. நம்ம உலகம் ஒரு வருஷத்தில் எவ்வளோ ஃபுட்டை வேஸ்ட் பண்ணது உங்களுக்கு தெரியுமா? இந்த உலகம் 1 பில்லியன் மெட்ரிக் டன்ஸ் ஆஃப் ஃபுட்டை ஒரு இயரில் வேஸ்ட் பண்ணுறாங்க. நம்பர் 7. நம்ம பூமியில் நிலநடுக்கம் வந்தால் அதை எர்த்துக்கு வைக்குன்னு சொல்லுவோம். அதே மாதிரி நிலாவில் நிலநடுக்கம் வந்தால் அதை மூனுக்கு வைக்குன்னு சொல்லுவோம். நம்பர் 6. எல்லாருக்கும் பிடிச்ச பஞ்சு முட்டையை கண்டுபிடிச்சது யாருன்னு தெரியுமா? அவரோட பேர் தான் வில்லியம் மாரிசன். இதில் ஆச்சரியப்படுறதுக்கு என்னென்னா, இவர் ஒரு டாக்டர். நம்பர் 5. 2013 யூகே ஸ்டடியில் என்ன தெரிய வருதுன்னா, சின்ன குழந்தைங்க ஒரு நாளைக்கு 300 க்வெஸ்சன்ஸுக்கு மேலே கேட்குறாங்களாம். நம்பர் 4. 2018 ரிப்போர்ட் படி இந்த உலகத்திலே ஹெல்த்தியான பிளேஸாக எதை கன்சிடர் பண்ணுறாங்கன்னா, பனாமா அப்படிங்கிற ஒரு சிட்டியை தான் ஹெல்த்தியான சிட்டின்னு சொல்கிறாங்க. நம்பர் 3. இப்போதைக்கு இந்த உலகத்தில் ரால்ஸ் ராய்ஸ் தான் எக்ஸ்பென்சிவ் காராக இருக்குது. இதோட விலை வந்து 13 மில்லியன் அமெரிக்கன் டாலர்ஸாக வரும். இந்திய மதிப்பில் அது 97 கோடி வரைக்கும் வரும். நம்பர் 2. இந்த ப்ரிங்கிள்ஸ் சாப்பிட்ருந்தீங்கன்னா அதில் ஒருவேளை தான் நோட் பண்ணியிருப்பீங்க. எதுனா அது பேக்கில் எங்க சுற்றி பார்த்தாலும் சிப்ஸ் அப்படிங்கிற வார்த்தையே இருக்காது. என்னொன்று, இந்த ப்ரிங்கிள்ஸ் வந்து பொட்டேட்டோவை வந்து நல்லா ஸ்லைஸ் பண்ணி அப்படி நமக்கு தரதில்லை. இது வந்து எப்படி யூஸ் பண்ணுறாங்கன்னா, டீஹைட்ரேட்டட் பொட்டேட்டோ ஃப்ளேக்ஸ் வச்சு தான் சிப்ஸ் ஷேப்பில் செஞ்சு நமக்கு விற்கிறாங்க. நம்பர் 1. நம்ம பூமியில் தண்ணி தான் மழையாக பெய்யுது. ஆனால் ஜூபிட்டர் சாட்டர்ன் போன்ற பிளானட்ஸில் டைமண்ட் தான் மழையாக பெய்யுது. கைஸ், வீடியோ டென்ட்டுக்கு வந்துட்டுங்க. வீடியோ பிடிச்சிருந்தா வீடியோ லைக் பண்ணிட்டு நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.